ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட்டான ஒரு ஹேர்பல் சூப்புன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இந்த சூப் பற்றி நம்ம என்னென்ன டீட்டெயிலாக நாங்கள் சொல்கிறோம் வீடியோவில், அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து கல்லுப்பூ தேவை, பூண்டு, கொத்தமல்லி இலை, மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், எலுமிச்சை சாறு, இஞ்சி, அப்புறம் வந்து புதினா. ஸோ எல்லாமே நம்ம வந்து ரொம்ப நேச்சுரலான ஐட்டம்ஸ் தான், வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற ஐட்டம்ஸ் தான். முதல்ல வந்து நம்ம இஞ்சியை வந்து தோல் உரித்து பொடியாக வந்து நறுக்கிக்கிறோம். நறுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நசுக்கிடுறோம். அதே மாதிரி பூண்டை வந்து நம்ம தோல் உரித்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நசுக்கிடுறோம். தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு பாத்திரத்தில். இப்போ தண்ணியை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். புதினா இலையை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ வாஷ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதினா. அப்புறம் பொடியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கொத்தமல்லியும் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா பொடியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மின்ஸ் பண்ணிடுறோம். முதல்ல நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் பூண்டை, நசுக்கின பூண்டையும் நசுக்கின இஞ்சியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டர் பண்ணிக்கிறோம், நல்லா கலக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம வந்து கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். நார்மல் உப்பு ஆட் பண்ணாதீங்க, கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். கல்லுப்பு ரொம்ப நல்லது. நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம திரும்பி டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம எலுமிச்சை சாறு தேவையான அளவு போட்டுக்கலாம், தேவைனா நம்ம திரும்பி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா அந்த கொதித்த தண்ணியில் நம்ம வந்து புதினா இலை ஆட் பண்ணுறோம். புதினா இலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுறோம். ஏன்னா அந்த புதினா வந்து அப்படியே ஷ்ரிங்க் ஆகும். அதில் வந்து பெப்பர் தூள், பெப்பர் வந்து நம்ம தேவையான அளவு, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா கொதிக்க விட்டக்கப்புறம் நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி நல்லா திரும்பி கொதிக்க விடுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து கொதிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ இப்போ நல்லா கொதிக்க விட்டக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடுறோம். அங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படியே க்ரீனாக இருக்குது, பார்க்கும்போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஹேர்பல் சூப் இது. ஸோ இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பை வந்து நம்ம ஏன் ஸ்டார்டிங்கில் சீக்ரெட் ஹேர்பல் சூப்புன்னு சொல்லியிருந்தோன்னா, நாங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்து பார்த்துருந்தோம். என்னென்னா, ஒரு 100 இயர்ஸ் ஆன ஒரு பாட்டி வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் 100 இயர்ஸ் மேலே இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாரத்துக்கு 3 தடவை நாங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இந்த சூப்பை வந்து குடிப்போம். இந்த சூப்பை வந்து கோல்டு, காஃப், ஃபீவர், எந்த விதமான ஒரு டிசீஸ் நம்ம உடம்புல இருந்தாலும், இன்டர்னல் டிசீஸ் இருந்தாலும் இந்த சூப் வந்து கை கொடுக்கும் கண்டிப்பாக. இந்த கோவிட் டைமில் நீங்கள் இதை வந்து குடிச்சிங்கனாலும் ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் ஒரு சூப்பாக கண்டிப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.